Hi friends, welcome to Concepts Recipes. Today nama Thirunelveli style traditional ana thakkadi eppadi seiradun paakalam. Adukku nam channel ara subscribe pannalana marakkama subscribe pannunga. Vaanga video ku polam. First konjam thanniya vandu nalla heat panikonga. Idu vandu na aattu kal eduthirken. Aattu kal vandu ipo kadaiyile vandu ungalku mudi ella eduthittu nalla suttu nalla clean panni thandruvaanga. Adanal light light ah mudi ottiittu irukum. Adanal oru soodu thanniya oru 10 nimisham nalla soodaakittu அதில் வந்து இதே மாதிரி ஆட்டுக்காலை வந்து போட்டுருங்க. போட்டுட்டு இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நம்ம வந்து அந்த வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடான வெந்நீரில் 10 நிமிஷம் போட்டோன்னா அதில் உள்ள முடி அதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். நல்லா வந்து அந்த முடி எதுவும் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹீட்டான நல்லா தண்ணியை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்ல ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். உப்பு சேர்க்கலன்னா நீங்கள் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதில் முடியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அந்த வெது வெதுப்பான தண்ணியிலேயே நல்லா வந்து முடி எதுவும் இல்லாமல் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சூப் செய்கிற மெத்தடில் தான் நம்ம செய்யணும். அதுக்கு வந்து இந்த ஆட்டுக்கால் வந்து வேக வைக்கணும் நல்லா. அதுக்கு நான் ஒரு 1 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் முழு மிளகு. இது வந்து நீங்கள் அப்படியேவும் சேர்க்கலாம், இல்லை லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஆனால் தூளாக சேர்க்காதீங்க, லைட்டாக வந்து இடித்து வேணால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து சோம்பு வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. கல்லுப்பு வந்து நான் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துருக்கேன். ஒரு தக்காளி வந்து நல்லா சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை தக்காளி வேணான்னா இதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இதில் வந்து தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் குக்கரில் வந்து எவ்வளோ நீங்கள் தண்ணி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் வராதோ அந்த அளவுக்கு கரெக்டாக கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா 10-15 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கறி நல்லா வேகும். அதுக்கப்புறம் நம்ம கொழக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கை பொறுக்கிற சூட்டில் வெது வெதுப்பாக தான் இருக்கணும். அந்த தண்ணியில் உப்பு லைட்டாக போட்டு கரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா உப்பு கறிக்கும். இதில் வந்து மாவு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 1 கப் மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் அரை மூடி தேங்காவை நல்லா வந்து இது மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இல்லை மிக்சியில் வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறைய தேங்காய் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த கொழக்கட்டை டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம உப்பு கரைச்சி வச்சுருக்க தண்ணியை 2-3 டைம்ஸ் இது மாதிரி நல்லா விரைவி விட்டுக்கோங்க. மாவோட தேங்காவையும் மாவையும் நல்லா விரைவி விட்டுட்டு இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்து வச்சுருக்க தண்ணி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 2-3 டைம்ஸ் சேர்த்திங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு நம்ம அதிகமாக சேர்த்துடக்கூடாது, நல்லா மாவோட நல்லா அதை வந்து பிணைஞ்சு விட்டுக்கணும். பிணைஞ்சு விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும்னு பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஏன்னா ரொம்ப மாவு வந்து வெறப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கிளுகிளுன்னு ஆகிடக்கூடாது. கரெக்டான ஸ்ட்ரக்சரில் இருந்தால் தான் கொழக்கட்டை வந்து உதிராமல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நான் 2-3 டைம்ஸ் தான் தண்ணி சேர்த்துருப்பேன். பாருங்கள் அதில் நல்லா பிணைஞ்சிட்டேன். அதில் பாருங்கள் இப்போ நம்ம கொழக்கட்டை இதில் பிடிக்கலாம். பெரிய கொழக்கட்டையாகவும் பிடிக்காதீங்க, அப்படி பிடிச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து உள்ளே சரியாக வெந்திருக்காது, அப்படி இல்லைன்னா வந்து சாப்பிடவும் ரொம்ப ஹார்டாக இருக்கும்.
அதனால் நீங்கள் சின்ன சின்ன குளக்கட்டையாக பிடிச்சிக்கோங்க. இதுதான் வந்து கரெக்டான மீடியம் சைஸ். இப்போ எல்லா குளக்கட்டையும் பிடிச்சிட்டோம் பாருங்கள். இதில் உதிரவும் இல்லை, ரொம்பவும் கிளுகிளும் இல்லை. நார்மலான சைஸ், நார்மலான இதில் மாவு வந்து பிணைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் குளக்கட்டை. இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி செய்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு நாலு பட்டையை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து அங்கே அடுப்பில் வந்து 10-15 விசில் வச்சு வச்சுருப்போம் ஆட்டுக்கால். அது வந்து ஒரு சூப் மாதிரி ரெடி ஆகிருக்கும். அது நீங்கள் சூப்பாகவும் குடிக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் தக்காளிக்கும் வந்து அதை சேர்த்து தக்காளியும் செய்யலாம் நீங்கள். இப்போ அதை வந்து நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த ஆட்டுக்கால் சூப் வந்து நான் இதில் சேர்த்துட்டேன். இதில் வந்து இந்த கறி மசாலா வந்து நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த கறி மசாலா தூளோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. அந்த மசாலா நீங்கள் சேர்த்தீங்கன்னா உண்மையாகவே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கறி மசாலா வந்து நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா குழம்புகளுக்கும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இதுக்கும் வந்து உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நார்மலாக குழம்புக்கு வைக்கிற தண்ணி ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாகவே நம்ம குளக்கட்டை சேர்க்க போகிறதுனால ரொம்ப கெட்டியாகிடும். நீங்கள் வந்து எப்போ நார்மலாக குழம்புக்கு வைக்கிறத விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடணும். ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் குளக்கட்டெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சீக்கிரமாகவே தண்ணி வந்து நல்லா வந்து பற்றி ரொம்ப வந்து கெட்டியாகிடும். அதனால் வந்து அதிகமாகவே எப்பவும் குழம்புக்கு வைக்கிறத விட அதிகமாக தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொதி வந்துடுச்சு. இதே மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொலக்கட்டையை வந்து இதில் சேர்த்துடலாம். நல்லா கொலக்கட்டை வந்து மூழ்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உள்ளே சேர்க்கணும். அப்போ தான் கொலக்கட்டை நல்லா வேகும். நல்லா வந்து அந்த குழம்புக்குள்ளே வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த கொலக்கட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி வைக்கணுன்ற இதை கூட நீங்கள் வந்து உங்களுக்கு அளவு தெரிலனா கரெக்டாக அந்த கொலக்கட்டை வந்து மூழ்கி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் கொலக்கட்டையும் நல்லா வேகும். உங்களுக்கு வந்து அந்த தண்ணி வத்துனாலும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த கிரேவி. பாருங்கள், நல்லா கொலக்கட்டை வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். நம்ம ஆட்டுக்காலும் நல்லா 10-15 விசில் வச்சுருக்கனால அதுவும் சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே நல்லா வந்து குழம்புலாம் வத்திரும். இது பாருங்கள், இப்போ நான் கொலக்கட்டையை வந்து பிச்சிருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, மாவாகவே இல்லை. 10 நிமிஷத்துலேயே வந்து நல்லா வந்து கொலக்கட்டை வெந்துடும். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் செய்யக்கூடிய ரெசிபிஸ் வந்து வேணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்ற ஆப்ஷன் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.